அம்மீட்டர் கேலிப்ரேஷன் பார்க்க போகிறோமா? அம்மீட்டர் கேலிப்ரேஷனுக்கு லோ ரேஞ்ச் அம்மீட்டர் கேல்குலேட் பண்ண போகிறோம் யூசிங் பொட்டன்ஷியோமீட்டர். ஓகேவா? இதில் வந்து ரெண்டு சர்க்யூட் உண்டுமா? ஃபர்ஸ்ட் சர்க்யூட்டில் வந்து டேனியல்ஸில் யூஸ் பண்ணி அதோட பேலன்சிங் லென்த் மெஷர் பண்ணுவோம். செகண்ட் சர்க்யூட்டில் நம்ம அம்மீட்டர் அண்ட் தென் கெல்வனோமீட்டர் யூஸ் பண்ணி கேலிப்ரேஷனுக்கு பண்ணுவோம். அதுலேருந்து நம்ம கிராஃப் ட்ரா பண்ணுவோம். என்னென்னலாம் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் சர்க்யூட்டை வந்து பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்னென்னலாம் காம்போனன்ஸ் தேவைன்னா, ஃபஸ்ட்டு ஒரு எலிமினேட்டர் பேட்டரி 2 ஆம்பியர் அண்ட் தென் ஒரு டேனியல் செல்லு 1.08 வோல்ட்டு அண்ட் தென் பொட்டன்ஷியோமீட்டர். பொட்டன்ஷியோமீட்டரில் ரெண்டு நாப் இருக்கும், ஏபி அண்ட் தென் ஒரு கீ, ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் அண்ட் தென் கேல்வனோமீட்டர். அது கேல்வனோமீட்டரோட அதர் எண்ட்லேயும் எடுத்து நம்ம ஜாக்கி கனெக்டிருக்கோம். பாருங்கள், இங்கே எலிமினேட்டர் பேட்டரியிலேருந்து ஒரு எண்ட் எடுத்து இங்கே ஏன்ற நாப்லையும் அண்ட் தென் டேனியல் செல்லோட அதே எண்ட்லேருந்து ஏன்ற நாப்லையும் கொடுத்தாச்சு. அண்ட் தென் பிலேருந்து எடுத்து கீயோட அதர் எண்ட் எடுத்து எலிமினேட்டரோட நெகட்டிவில், டேனியல் செல்லோட நெகட்டிவ்லேருந்து எடுத்து ஹெச்ஆரோட அதர் எண்ட்லேருந்து எடுத்து கேல்வனோமீட்டரோட பாசிட்டிவ், கேல்வனோமீட்டரோட நெகட்டிவ்லேருந்து எடுத்து ஜாக்கி கனெக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைங்க. இப்போ பார்க்கலாம். இப்போ பேலன்சிங் ஃபஸ்ட்டு பிஃபோர் யூஆர் கோயிங் டு மெஷர் த பேலன்சிங் லென்த், நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இது செக் பண்ணணும். இங்கே பாருங்கள், கேல்வனோமீட்டர் பக்கத்தில் வச்சு பாருங்கள், இங்கே ரெண்டு எண்ட்லேயும் 30-30 இருக்குது. ஃபஸ்ட் எண்டில் நம்ம பொட்டன்ஷியோமீட்டரோட ஒரு எண்டில் வைக்கும் போது வந்து ஒரு சைடில் டிஃப்ளெக்ஷன் காமிக்கி, அண்ட் தென் அதே மாதிரி பொட்டன்ஷியோமீட்டரோட அதர் எண்டில் இங்கே வைக்கும் போது கீழே வச்சுருக்கோம்மாங்க, அதர் எண்டில் வைக்கும் போது இங்கே ஆப்போசிட் சைடில் டிஃப்ளெக்ஷன் காமிக்கி. அப்போ ரெண்டு எண்டில் ஆப்போசிட் சைடில் டிஃப்ளெக்ஷன் காமிக்கிறதுனால நம்ம போட்டுக்க சர்க்யூட் கரெக்ட், இதுலேருந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்போ திரும்ப வந்து நம்ம என்ன செய்யணும், இப்போ பேலன்சிங் லென்த் மெஷர் பண்ணோம். இங்கே பாருங்கள், ஸ்டார்டிங் இங்கே இது ஏன்ற நாம்னால இங்கேருந்து மெஷர் பண்ணிட்டே வரேன், இங்கே மூவ் பண்ணிட்டே வரணும். அதே நேரத்தில் வந்து நம்ம கேல்வனோமீட்டர் பார்த்தே வரணும். கேல்வனோமீட்டரில் வந்து எங்கே ஜீரோ வருதோ அங்கே ஸ்டாப் பண்ணும், அதுதான் வந்து நம்மளோட பேலன்சிங் லென்த். இங்கே பாருங்கள், இந்த பொட்டன்ஷியோமீட்டரில் நான் ஜாக்கி வச்சு மூவ் பண்ணிட்டே வரேன். அதே நேரத்தில் நமக்கு வந்து இந்த கேல்வனோமீட்டரையும் நோட் பண்ணிட்டே இருக்கும், எந்த இடத்துல வந்து ஜீரோ வருதோ அங்கே ஸ்டாப் பண்ணும். இங்கே பாருங்கள், கரெக்டாக எனக்கு இங்கே ஜீரோ வந்திருக்கு. அப்போ இது என்ன ரீடிங் பார்க்க, இங்கே கவனிங்க, இங்கே பொட்டன்ஷியோமீட்டர் வந்து இது 100, இது 200, இது 300, அண்ட் தென் இது வந்து இந்த எண்டு இங்கே முடிஞ்சது, இந்த எண்டு இங்கே முடியும், இந்த எண்ட் வந்து இங்கே முடியும், திரும்பி இங்கேருந்து வந்ததுனால இது 387.5 வந்து நமக்கு வந்து என்ன கிடச்சிருக்குன்னா பேலன்சிங் கிடச்சிருக்கு. நம்மளோட பேலன்சிங் லென்த் என்னென்னு எழுதுனா 387.5 சென்டிமீட்டர். அவ்வளோதான். இதுலேருந்து நம்ம ஃபஸ்ட் சர்க்கியூட் வந்து கேல்குலேட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து நம்ம செகண்ட் சர்க்கியூட் பார்க்க போகிறோம். ஓகேவாமா? இங்கே பாருங்கம்மா, இப்போ செகண்ட் சர்க்கியூட் பார்க்க போகிறோம். செகண்ட் சர்க்கியூட்டில் அம்மீட்டர் ரீடிங் கேல்குலேட் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே சர்க்கியூட்டை பாருங்கள், ரெண்டு எலிமினேட்டர் பேட்டரி உண்டு, E1 E2, அண்ட் தென் இது வந்து ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் ஆர் 5 ஓம் ரெசிஸ்டன்ஸ் சின்னது எடுத்துக்கணும். அந்த எலிமினேட்டர் பேட்டரியோட நெகட்டிவ்லேருந்து எடுத்து அம்மீட்டர் அண்ட் அம்மீட்டரோட அதர் எண்ட்லேருந்து எடுத்து ரியோஸ்டேட்டோட டாப் வந்து நம்ம இதோட கனெக்ட் பண்ணணும் ஸ்மால் ரெசிஸ்டன்ஸோட. அண்ட் ஸ்மால் ரெசிஸ்டன்ஸோட அதர் எண்ட் எடுத்து ஏன்ற பொட்டன்ஷியோமீட்டரோட ஏன்ற நாப்பில், அண்ட் பொட்டன்ஷியோமீட்டரோட அதர் எண்ட் வந்து எலிமினேட்டரோட ஃபஸ்ட் எலிமினேட்டர் பேட்டரி, அண்ட் தென் அதுலேருந்து கீ, அதுலேருந்து பீன்ற நாப்பில் கனெக்ட் பண்ணிக்கோம். அதுக்கடுத்து ஹை ரெசிஸ்டன்ஸ் கேல்வனோமீட்டர் இந்த ரெண்டு ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து வந்து சர்க்யூட் செட்டப் பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் வந்து E1, இது E2. உங்கள் சர்க்கியூட்டில் இருக்க மாதிரியே இருக்கான்னு பார்த்துக்கோங்கம்மா. அதுக்கடுத்து இது வந்து கீ, E1லேருந்து எடுத்து ஏக்கு கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் E1 அதர் எண்ட், ஏயோட அதர் எண்ட் எடுத்து ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் ஆரில், ஆரோட அதர் எண்ட் எடுத்து ஓரியன்ட் எடுத்து நம்ம E2 கொடுத்துருக்கோம், அண்ட் தென் E2 எடுத்து ஹை ரெசிஸ்டன்ஸ்லேயும், அதுக்கடுத்து ரியோஸ்டெட்லேயும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அம்மீட்டர், இது கேல்வனோமீட்டர், அண்ட் தென் ஜாக்கி. கனெக்ஷன்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கனெக்ஷன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணதுக்கு கேல்வனோமீட்டர் வேரியேஷன் பார்க்கணும். பாருங்கள், பொட்டன்ஷியோமீட்டரோட டாப்பில் வைக்கும் போது கேல்வனோமீட்டரில் பாருங்கள், டாப்பில் வைக்கும் போது கேல்வனோமீட்டரில் இந்த சைடு டிஃப்ளெக்ஷன் இருக்குது. பொட்டன்ஷியோமீட்டரோட அதர் எண்டில் இங்கே கீழே வச்சுருக்கேன் பாருங்கள், அப்போ வந்து கேல்வனோமீட்டரில் ஆப்போசிட் சைடில் டிஃப்ளெக்ஷன் இருக்குது. ஸோ தட் நம்ம போட்டுக்க சர்க்கியூட் கரெக்ட். இப்போ நம்ம இதில் என்ன செய்ய போகிறோம்னா, ரியோஸ்டேட்டை கொஞ்சம் கொஞ்சமாக வேரி பண்ணி அம்மீட்டரோட ரீடிங் பார்க்க போகிறோம். ஓகேம்மா? அம்மீட்டர் ரீடிங் பார்க்க போகிறேன். இங்கே பாருங்கள், அம்மீட்டரில் ஃபஸ்ட்டு வேரியேஷன் பாருங்கள், இதில் வந்து 0-0.5 வரைக்கும் தான் நம்ம வேரியேஷன் பார்க்க போகிறோம். அது அது சின்ன சின்ன நாம் தான். அப்போ ஒவ்வொரு கோடு வந்து 0.05, 0.1, அதாவது 0.5 கடையிலேயே வந்து உங்களுக்கு 10 கோடு இருக்கும். அந்த 10 கோடில் உள்ள ரீடிங் செக் பண்ணாலே போதும், உங்களுக்கு கேலிப்ரேஷன் ஆஃப் த அம்மீட்டர் கிடச்சிடும். அதுக்குள்ளே ரீடிங் பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே 0.05 வச்சுருக்கோம் ரியோஸ்டேட்டில். இங்கே பாருங்கள், கரெக்டாக பாருங்கள், இதில் 0 இல்லை, 0.05 இருக்குது. அதுக்கடுத்து நீங்கள் இப்படி பார்த்துடணும், அம்மீட்டரை மூவ் பண்ணிட்டு இங்கே ஜாக்கி வச்சு மூவ் பண்ணும்போது எந்த இடத்துல வந்து உங்களுக்கு கேல்வனோமீட்டரில் வந்து நல் டிஃப்ளெக்ஷன் காமிக்கோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுங்க. இப்போ பாருங்கள், பக்கத்தில் வரப்போகுது,
அப்போ இங்கே பாருங்கள் இங்கே கரெக்டாக இங்கே ஜீரோ வருது, கேல்வனோமீட்டரில் இங்கே ஜீரோ வருது, 0.05 கேல்வனோமீட்டரில் இங்கே ஜீரோ வருது. அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இங்கே என்ன ரீடிங் பார்க்கணும். நீங்கள் ஸ்மால் ஸ்கேல் யூஸ் பண்ணிங்கன்னா கிளியராக தெரியும், இது வந்து ஒரு லைன் தான் போயிருக்கு. அப்போ ஒரு லைன் போட்டுன்னா 100லேருந்து அப்போ இந்த மேலே உள்ள ஸ்கேல் பார்க்கணும், 1.10 அதாவது 110 வந்து நமக்கு ஃபஸ்ட் ரீடிங் வந்துருக்கு. இங்கே பாருங்கள் 0.05 110. ஜஸ்ட் லைக் தட் இங்கே 0.5 வரைக்கும் எடுத்துக்காங்க, 550 வரைக்கும் ரீடிங் வந்திருக்கு. அதுக்கடுத்து அதோட கேல்குலேஷன் பார்க்கலாம், இப்படி போடுவோம். இங்கே பாருங்கள் நம்ம எடுத்துக்கிற ரீடிங் மாதிரியே 0.05 வந்து 185 வந்திருக்கு. இவங்களுக்கு 0.1லேருந்து 0.5 வரைக்கும் எடுத்துருக்காங்க. அதுக்கு கரஸ்பாண்டிங் பேலன்சிங் லென்த் நோட் பண்ணிக்கலாம். பேலன்சிங் லென்த்னா நம்ம அங்கே பொட்டன்ஷியல் மீட்டரில் பார்க்குறது. 0.05, 0.1 நம்ம அம்மீட்டரில் ரியோஸ்டட் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறது. அதுக்கடுத்து இந்த இதில் பாருங்கள் L/L0 ஐடஸ் ஈக்குவல் டு 1.08/R(L/L0) இந்த கேல்குலேஷனை போட்டு இந்த வேல்யூ வந்திருக்கு. இதுதான் வந்து ஐடஸ், இது வந்து ஐ. அப்போ ஐ நம்ம இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூ மைனஸ் பண்ணும்போது நமக்கு இது கிடைக்கி. அப்போ இது ஐடஸ் மைனஸ் ஐ, இதுதான் கரெக்ஷன் ரீடிங், இது வந்து அம்மீட்டர் ரீடிங். இந்த ரெண்டே யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், கிராஃப் பிளாட் பண்ண போகிறோம். பாருங்கள் இது அம்மீட்டர் ரீடிங் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துப்போம், ஒய் ஆக்சிஸில் வந்து கரெக்டாக ஐடஸ் மைனஸ் ஐ மைனஸ் ஐ ரீடிங் எழுதியிருக்கோம். இந்த ரெண்டுத்துக்குள்ள கிராஃப் வந்து இந்த மாதிரி பெருசாக இப்படி பிளாட் பண்ணி எடுத்துருக்காங்க. நீங்கள் வேல்யூஸ் வந்து தள்ளி தள்ளி எடுக்கும்போது கிராஃப் வந்து நீட்டாக பெருசாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இது மூலமாக நம்ம வந்து அம்மீட்டர் வந்து கேல்குலேட் பண்ணிக்கோம். அதுக்குள்ள கேல்குலேஷன் தான் இங்கே போட்டாங்க. ஸோ தட் வி ஹவ் கேல்குலேட்டட் த லோ ரேஞ்ச் அம்மீட்டர் யூசிங் த பொட்டன்ஷியோமீட்டர். தேங்க்யூ. நம்ம அம்மீட்டர் கேல்குலேஷன் பார்க்க போகிறோமா, அம்மீட்டர் கேல்குலேஷனுக்கு லோ ரேஞ்ச் அம்மீட்டர் கேல்குலேட் பண்ண போகிறோம் யூசிங் பொட்டன்ஷியோமீட்டர். ஓகேவா, இதில் வந்து ரெண்டு சர்க்கியூட் உண்டுமா. ஃபஸ்ட் சர்க்கியூட்டில் வந்து டேனியல்ஸில் யூஸ் பண்ணி அதோட பேலன்சிங் லென்த் மெஷர் பண்ணுவோம். செகண்ட் சர்க்கியூட்டில் நம்ம அம்மீட்டர் அண்ட் தென் கெல்வனோமீட்டர் யூஸ் பண்ணி கேலிப்ரேஷனுக்கு பண்ணுவோம். அதுலேருந்து நம்ம கிராஃப் ட்ரா பண்ணுவோம். என்னென்னலாம் பண்ணலாம், ஃபஸ்ட் சர்க்கியூட்டை வந்து பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்னென்னலாம் காம்போனன்ஸ் தேவைன்னா, ஃபஸ்ட்டு ஒரு எலிமினேட்டர் பேட்டரி 2 ஆம்பியர் அண்ட் தென் ஒரு டேனியல் செல் 1.08 வோல்ட்டு அண்ட் தென் பொட்டன்ஷியோமீட்டர். பொட்டன்ஷியோமீட்டரில் ரெண்டு நாப் இருக்கும், ஏபி அண்ட் தென் ஒரு கீ, ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் அண்ட் தென் கேல்வனோமீட்டர். அது கேல்வனோமீட்டரோட அதர் எண்ட்லேயும் எடுத்து நம்ம ஜாக்கி கனெக்டிருக்கோம். பாருங்கள் இங்கே எலிமினேட்டர் பேட்டரியிலேருந்து ஒரு எண்ட் எடுத்து இங்கே ஏன்ற நாப்லையும் அண்ட் தென் டேனியல் செல்லோட அதே எண்ட்லேருந்து ஏன்ற நாப்லையும் கொடுத்தாச்சு. அண்ட் தென் பிலேருந்து எடுத்து கீயோட அதர் எண்ட் எடுத்து எலிமினேட்டரோட நெகட்டிவில், டேனியல் செல்லோட நெகட்டிவ்லேருந்து எடுத்து ஹெச்ஆரோட அதர் எண்ட்லேருந்து எடுத்து கேல்வனோமீட்டரோட பாசிட்டிவ், கேல்வனோமீட்டரோட நெகட்டிவ்லேருந்து எடுத்து ஜாக்கி கனெக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கி. இப்போ பார்க்கலாம், இப்போ பேலன்சிங் ஃபஸ்ட்டு பிஃபோர் வி ஆர் கோயிங் டு மெஷர் த பேலன்சிங் லென்த், நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இது செக் பண்ணணும். இங்கே பாருங்கள் கேல்வனோமீட்டர் பக்கத்தில் வச்சு பாருங்கள், இங்கே ரெண்டு எண்ட்லேயும் 30-30 இருக்குது. ஃபஸ்ட் எண்டில் நம்ம பொட்டன்ஷியோமீட்டரோட ஒரு எண்டில் வைக்கும்போது வந்து ஒரு சைடில் டிஃப்ளெக்ஷன் காமிக்கி, அண்ட் தென் அதே மாதிரி பொட்டன்ஷியோமீட்டரோட அதர் எண்டில் இங்கே வைக்கும்போது கீழே வச்சுருக்கோம் பாருங்க, அதர் எண்டில் வைக்கும்போது இங்கே ஆப்போசிட் சைடில் டிஃப்ளெக்ஷன் காமிக்கி. அப்போ ரெண்டு எண்டில் ஆப்போசிட் சைடில் டிஃப்ளெக்ஷன் காமிக்கிறனால நம்ம போட்டுக்க சர்க்கியூட் கரெக்ட், இதுலேருந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்போ திரும்ப வந்து நம்ம என்ன செய்யணும், இப்போ பேலன்சிங் லென்த் மெஷர் பண்ணோம். இங்கே பாருங்கள் ஸ்டார்டிங் இங்கே இது ஏன்ற நாப்னால இங்கேருந்து மெஷர் பண்ணிட்டே வரேன், இங்கே மூவ் பண்ணிட்டே வரணும். அதே நேரத்தில் வந்து நம்ம கேல்வனோமீட்டர் பார்த்தே வரணும், கேல்வனோமீட்டரில் வந்து எங்கே ஜீரோ வருதோ அங்கே ஸ்டாப் பண்ணும், அதுதான் வந்து நம்மளோட பேலன்சிங் லென்த். இங்கே பாருங்கள் இந்த பொட்டன்ஷியோமீட்டரில் நான் ஜாக்கி வச்சு மூவ் பண்ணிட்டே வரேன். அதே நேரத்தில் நமக்கு வந்து இந்த கேல்வனோமீட்டரையும் நோட் பண்ணிட்டே இருக்கணும், எந்த இடத்துல வந்து ஜீரோ வருதோ அங்கே ஸ்டாப் பண்ணும். இங்கே பாருங்கள் கரெக்டாக எனக்கு இங்கே ஜீரோ வந்திருக்கு. அப்போ இது என்ன ரீடிங் பார்க்க, இங்கே கவனிங்க, இங்கே பொட்டன்ஷியோமீட்டர் வந்து இது 100, இது 200, இது 300, அண்ட் தென் இது வந்து இந்த எண்டு இங்கே முடிஞ்சது, இந்த எண்டு இங்கே முடியும், இந்த எண்டு வந்து இங்கே முடியும், திரும்பி இங்கேருந்து வந்ததுனால இது 387.5 வந்து நமக்கு வந்து என்ன கிடச்சிருக்குன்னா பேலன்சிங் கிடச்சிருக்கு. நம்மளோட பேலன்சிங் லென்த் என்னென்னு எழுதுனா 387.5 சென்டிமீட்டர், அவ்வளோதான். இதுலேருந்து நம்ம ஃபஸ்ட் சர்க்கியூட் வந்து கேல்குலேட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து நம்ம செகண்ட் சர்க்கியூட் பார்க்க போகிறோம். ஓகேவாம்மா,